பொதுவாக தொலைக்காட்சிகளில் வர சீரியல்களில் துரியோதனனோட கதாபாத்திர உருவாக்கம் அப்படின்றது ரொம்பவும் கெட்டவனாக காட்டியிருப்பாங்க. அதை பற்றி நிறைய வீடியோவில் நாம் சொல்லியிருப்போம். அதில் ஒன்று தான் துரியோதனன் மற்றும் குந்தி தேவியுடைய தாய் மகன் பாசம். இதை ரொம்பவும் டீக்ரேட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு உரையாடலே இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையில் துரியோதனன் குந்தி தேவியின் மீது வைத்த பாசமும் மரியாதையும் பற்றி தான் ஒரு 4 எபிசோடில் பார்க்க போகிறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுல பயிற்சியை முடித்துவிட்டு வரும்போது ஒரு போட்டி வைப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரு தலை சிறந்த வீரனோ அவனை அஸ்தினாபுர இளவரசனா தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு போட்டியே நடக்கும். அந்த இடத்துல நடந்த போட்டியில துரியோதனன் நகுல சகாதேவனை தோற்கடித்து யுதிஷ்டிரனுடன் போர் புரியும் போது யுதிஷ்டிரன் வெற்றி பெறும் சமயத்துல துரியோதனன் தாய் குந்தியை பற்றி யுதிஷ்டிரனிடம் நீ பாண்டவிற்கு தான் பிறந்தாயா அப்படின்னு துரியோதனன் தப்பா கேட்கிற மாதிரியும், பிறகு தோற்று போன யுதிஷ்டிரனுக்கு பிறகு பீமன் வந்து பயங்கரமா சண்டை போடும் போது அதே வார்த்தையை துரியோதனன் பீமனிடம் சொல்லும் போது பீமன் போட்டியின் விதியை மீறி துரியோதனனை ரத்தம் வர அளவுக்கு தாக்கி பிறகு பீமன் தோற்றதாகவும் ஒரு கதையை மகாபாரத சீரியல்ல பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும் போது ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்களை இவ்வளவு கேவலமா பேசுறானே, எந்த மாதிரி ஒரு ஜென்மோ, இவன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை பார்க்கவே முடியாதுன்னு அந்த இடத்திலேயே துரியோதனன் பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனசுல பதிய வச்சிடுறாங்க. துரியோதன ஒரு அதர்மவான் தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து இன்னும் அதிகமா மக்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாம இது போன்ற மற்ற சீன்ஸ், அதாவது வாரணாமதம் பீமனை ஆற்றில் தள்ளி கொல்ல பார்த்தது, இதெல்லாம் பார்க்கும்போது இவன் தாயா மகாபாரதோட வில்லன் அப்படின்னு டோட்டலா வெறுக்கிற அளவுக்கு காட்டுவாங்க. இதுதான் சீரியல்கள்ல துரியோதனனை கெட்டவனா காட்ட அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ். ஆனா வியாசர் எழுதிய மகாபாரத புத்தகத்துல துரியோதனன் கெட்டவனா, தன்னோட தாயா நினைக்கக்கூடிய குந்தி மாதாவையே தப்பா பேசுற ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்ப்போம். துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல ஒரு தீராத பகையும், அவங்க நாடால கூடாது, எனது தந்தைக்கு பிறகு அவர்கள் அரசால என்ன உரிமை உள்ளது அப்படின்னு நினைச்சு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடாதுன்னு அவனுக்கு இருக்கும் குரோதம் விரோதம் அனைத்தும் 100% உண்மை. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாண்டவர்கள் எப்போதுமே தனக்கு கீழே தான் இருக்கணும், தான் தான் அஸ்தினாபுரத்தை ஆளணும்னு நினைச்சாரு துரியோதனன். நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் துரியோதனன் செய்தாரு. பாண்டவர்கள் அரசால கூடாது, அவர்கள் தனக்கு கீழ் இருக்கணும், அதற்காக அவர்களை கொல்லவும் தயங்க மாட்டேன்னு நினைச்சாரு. ஆனா துரியோதனன் தன் நிலை மறந்தும் கூட எந்த இடத்திலும் குந்தி மாதாவை துரியோதனன் தவறாக பேசியதும் இல்லை, ஏன் தவறா யோசிச்சது கூட இல்ல. அது மட்டும் இல்லாம தன்னை ஈன்றெடுத்த மாதா காந்தாரி மேல எவ்வளவு மரியாதை வைத்திருந்தாரோ அதே அளவிற்கு மரியாதை குந்தி தேவியின் மேலும் வைத்திருந்தான் துரியோதனன். தான் செய்கின்ற எந்த ஒரு செயலா இருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் துரியோதனன் தன்னோட தந்தையான திருதராஷ்டிரன், தாயான காந்தாரி, அவனுடைய மாமாவான சகுனி இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவான், இது நமக்கே தெரியும். ஆனா அறியப்படாத விஷயம் என்னன்னா பாண்டவர்களுடைய மாதாவான குந்தியிடமும் சென்று எப்போதும் ஆசீர்வாதம் பெறுவார் துரியோதனன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப குருகுல பாடம் முடிந்தவுடன் என்னதான் நடந்தது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில போட்டி நடக்குது, அப்போ முதல்ல மூத்தவன் அப்படின்ற முறையில யுதிஷ்டிரன் வந்து அவரோட திறமைய வெளிப்படுத்துவாரு. மற்றபடி துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் எந்த ஒரு போட்டியோ சண்டையோ நடக்கல. அதே போலதான் நகுல சகாதேவனும் அவர்களோட திறமைய வெளிப்படுத்துறாங்க. இதுல துரியோதனன் யாரிடமும் போர் புரியல. ஆனா கதாயுதம் அப்படின்னு வரும்போது இரு பெரும் மாவீரர்களான துரியோதனன் மற்றும் பீமன் இவங்களுக்குள்ள கதாயுத போட்டி நடக்குது. போர் நடக்கும்போது பேசுற அளவுக்கெல்லாம் நேரமே கிடையாது, யார் எப்போ தவற விடுவாங்க, எப்போ விழுத்தலாம்னு தான் ரெண்டு பேருமே காத்துட்டு இருப்பாங்க. இதுல எந்த இடத்திலும் துரியோதனன் மாதா குந்தியை தப்பா பேசி பீமனை வீழ்த்தியதே கிடையாது. அப்படி பேசி ஜெயிக்கணும்ன்ற அவசியமும் துரியோதனனுக்கு இல்ல. சரி, துரியோதனன் குந்தி மாதாவிடம் பாசமாகத்தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப குந்தியோட பாயிண்ட் இருந்து பார்த்தோம்னா தன்னோட மகன்களான பாண்டவர்களோட எதிரி துரியோதனன். அப்படி இருக்கும்போது குந்தி தேவி துரியோதனனை தன்னோட மகனாக ஏற்று பாசம் வைத்தார்களா, அதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்னு இருக்குங்க, அது நாளைக்கான பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒபினியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.